ஹாய், இனியவை இன்றுல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக். இது நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான லுக் உங்க அக்காவோட கல்யாணத்துக்கோ இல்லை உங்க கசின்ஸோட வெட்டிங் ஆர் ஈவன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங்க்கு நீங்க போட்டுட்டு போகலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகெண்ட், அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கெஸ்ட் மேக்கப்னால் நம்ம வந்து பிரைட் அளவுக்கு கிராண்டாக இல்லாட்டியும் நம்ம சிம்பிளாகவும் எலிகெண்ட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம போடுற மேக்கப் வந்து இன்கேஸ் அது ஒரு மார்னிங் இவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் வந்து சஸ்டெயின் பண்ணுற மாதிரியான மேக்கப்பும் நம்ம போட்டு காமிக்க போகிறோம். எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் போட்டு நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோன்னா நான் லிப் பாமும் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் செய்ய போகிறது என்னோடய ஐப்ரோஸ். என் கண்ணுலேருந்து நான் என் மேக்கப் ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி நான் சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய எண்ணம். அதுக்காக நான் ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். ஐப்ரோ பென்சில் பின்னாடி இருக்கிற இது பேர் ஸ்பூலி. இந்த ஸ்பூலியை வச்சு என் ப்ரெஷஸை அப்வர்ட்ஸில் ஸ்ட்ரோக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பென்சில் எடுத்து ஸ்லோவாக கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பார்டர் மாதிரி நம்ம ஐப்ரோவை ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு டாப்பும் பாட்டமுக்கு மட்டும் நான் லைன் வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து ரொம்ப மேலேயும் போகலை, ரொம்ப கீழேயும் வரலை. என் ஐப்ரோஸ் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூலியை வச்சு நல்லா அப்வர்ட்ஸில் உங்கள் ஹேரை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரஷ் பண்ணும்போது உங்கள் ஹேரும் கரெக்டான இடத்துல போய் உட்காந்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண ப்ராடக்ட் ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இதே வந்து நான் இந்த ஐப்ரோஸில் ரிப்பீட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐப்ரோஸும் நம்ம ஃபில் பண்ணி முடித்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ ஜெல்லை எடுத்துக்கோங்க. இதிலே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும், அதில் ஒரு ப்ரௌன் கலர் மிக்ஸ் ஆன ஜெல் மாதிரி இருக்கும். இது உங்கள் ஐப்ரோஸை பிளேஸில் வச்சுக்கிறதுக்காக செட் பண்ணிக்கலாம். என் ஐப்ரோஸை நல்லா ஷேப் பண்ணி நான் வரைஞ்சிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஜெல்லை வச்சு நல்லாவும் செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஐஸ்க்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சீலர் எடுத்து என் ஐயில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த கன்சீலர் வந்து ஐஷேடோ நல்லா ஒட்ட வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்கிறதுக்காக உதவும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஐஷேடோவை எடுத்துக்கிட்டு நான் இப்போ அப்ளை பண்ண கன்சீலரை நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். இதில் இருக்க ஒரு லைட் ஐஷேடோ ஷேடை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணும் போது நம்ம ப்ரைமராக அப்ளை பண்ண கன்சீலர் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். இது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப், இதை மறந்து கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு லைட் ப்ரௌன் ஷேடை எடுத்து நம்ம க்ரீஸில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். எக்ஸஸாக இருக்குத எப்போவுமே டேப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து நம்ம ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடோவை அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடோவை இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் முதல்ல அப்ளை பண்ண க்ரீஸ் ஐஷேடோவுக்கு கொஞ்சம் கீழே இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டார்க்னஸ் எதுவும் இல்லை, உங்கள் ஃபேஸில் ரெட்னஸ், நீங்கள் வந்து ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க, உங்களுக்கு ரெட்னஸ் இருக்குது, ஆக்னினால் இருக்க ரெட்னஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை மறையிறதுக்காக இந்த மாதிரி ஒரு க்ரீன் கரெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ரெட்னஸ் தெரியும். ரெட்னஸ் பிங்க்னஸ் இது என்ன மாதிரி கலரையுமே இந்த க்ரீன் கரெக்டர் ஹைட் பண்ணும். இதை நான் சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் டேபிங் மோஷனில் பிளெண்ட் பண்ண போகிறேன். அப்படி உங்ககிட்ட ப்ரஷஸ் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபிங்கர்ஸே போதுங்க. தனியாச்சு. அடுத்ததான் நம்ம ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கவரேஜ் பத்தலனா இன்னும் கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாட் பண்ணிக்கோங்க. கழுத்து மட்டும் வேறு கலரில் தெரியும், நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலன்னா, அதனால் அங்கேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
கான்டூரிங் நம்ம வந்து இப்போ செஞ்சுக்க போகிறோம். இதில் இருக்க இந்த ப்ரௌன் லைட் ப்ரௌன் ஷேட் அந்த மாதிரியான இருக்க ஒரு ஐஷேடோவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கான்டூருக்குன்னு உள்ள பேலட், நான் அதில் இருக்க ப்ரௌன் ஷேடை எடுத்து இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டூரிங் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ப்ளஷ் அப்ளை பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம கண்ணுக்கு கீழே ஐஷேடோவும் ஒரு காஜலும் அப்ளை பண்ணி இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம எடுத்த அதே மாதிரியான ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆரஞ்சு ஷேடை தான் நான் எடுக்க போகிறேன். எடுத்து என் கண்ணுக்கு கீழே இதை அப்ளை பண்ணிக்க போகிறேன். கண்ணுக்கு கீழே ஐஷேடோ அப்ளை பண்ணியாச்சு. கடைசியாக காஜல் போட போகிறோம். காஜல் அப்ளை பண்ணியாச்சு அண்ட் பிளெண்டும் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து பிங்க் அப்படிங்கிறனால ஒரு டார்க் பிங்க் கலர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நம்ம பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலர் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டாலே நல்லாயிருக்கும். கடைசியாக ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். இது ஒரு டே ஈவெண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு சட்டிலான ஹைலைட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது ஒரு ஈவினிங் ஈவெண்ட், நிறையா இன்டோரில் லைட்டிங்ஸ் இருக்க போகுது அப்படின்னா அது கொஞ்சம் ஹெவியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இனியவை இன்றில் இன்றைக்கி நம்ம கெஸ்ட் மேக்கப் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.